அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திருவடி பெருமை, ஆறாம் திருமுறை திருவருட்பா திருவடி பெருமை 44வது பாடலுக்கான விளக்கத்தை சிறிது சிந்திக்க இருக்கிறோம். அந்த பாடல் சோதி மலை ஒரு தலையில் சோதி வடிவாகி சூழ்ந்த மற்றோர் தலை ஞான சொரூபமயமாகி ஓதிய வேறொரு தலையில் உபய வண்ணம் ஆகி உரைத்திடும் ஐங்கருவகைக்கு ஓர் முப்பொருளும் உதவி ஆதி நடு அந்தமில்லா ஆனந்த உருவாய் அம்பலத்தே ஆடுகின்ற அடி இணையின் பெருமை வேதியனும் திருமாலும் உருத்திரரும் அறியார் விளைவறியேன் அறிவேனோ விளம்பாய் என் தோழி என்பதுதான் இந்த பாடல். இந்த பாடல் என்னன்னா, எல்லா பொருளிலும் முப்பொருள் இருக்கிறது என்ற உண்மையை வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். ஐம்பெரும் பூதங்களிலும் அந்த முப்பொருள் இருக்கிறது, நம்முடைய உடலிலேயும் அந்த முப்பொருள் இருக்கிறது. இந்த முப்பொருள் என்பதுதான் பதி, பசு, பாசம். இதனால் உருவானதுதான் எல்லா பொருளும் என்பதைத்தான் இந்த பாடலில் வள்ளல் பெருமான் சொல்கிறார். சோதி மலை ஒரு தலையில் சோதி வடிவாகி சூழ்ந்த மற்றோர் தலை ஞான சொரூபமாகி ஓதிய வேறொரு தலையில் உபய வண்ணம் ஆகி. இப்படி மூன்று விதமாக ஒரு சோதி மலை இருக்கிறது, அருட்ஜோதி மலை. இந்த மலையே ஜோதி வடிவமாக இருக்கிறது. இந்த மலையில் சோதி மலை ஒரு தலையில் அதனுடைய ஒரு பகுதியில் அதனுடைய தலைப்பகுதியில் அங்கே இறைவன் சோதி வடிவாக நமக்கு காட்சி தருகிறான். தீபத்தின் வடிவாக ஜோதி, அந்த கனல் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட அழல் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட நிலையிலே ஜோதி வடிவாக சோதி மலையில் ஒரு தலைப்பகுதியில் சோதி வடிவாக காட்சி தருகிறான். சூழ்ந்த அதை சூழ்ந்துள்ள மற்றோர் தலைப்பகுதியில் ஞான சொரூபமாய் காட்சி தருகிறான். ஞானம் என்பது அறிவின் மிகுதி. சாதாரண அறிவை காட்டிலும் இந்த அறிவுக்கு அறிவாயிருக்கின்ற நுட்பமாக இதைவிட அறிவு இல்லை. ஞானத்தில் ஞானம் என்று சொல்கிறோமே அந்த நிலை. அப்படி சூழ்ந்த மற்றோர் தலை ஞான சொரூபமாய், அங்கே ஞானம் சொரூபமாய் தான் இருக்கிறது, அதற்கு ஒரு உருவம் கிடையாது. அப்போ ஞான சொரூபமாய் அங்கே நாம் ஞானத்திற்கு ஒரு பொருளை நாம் இதுதான் ஞானம் என்று சொல்ல முடியாது. ஒருவர் பேசுவதை கேட்டு அவர் ஞானவான், அவர் சொல்லுகின்ற கருத்து ஞான கருத்து என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமே ஒழிய அந்த ஞானத்தை நாம் பார்க்க முடியாது. அப்படித்தான் அது சொரூபமயமாக இருக்கிறது, சோதி வடிவாக இருக்கிறது, அது உருவமாக இருக்கிறது. ஞானம் வந்து அருவமாக இருக்கிறது, அதை பார்க்க முடியாது. ஓதிய வேறொரு தலையில் இன்னொரு பகுதியில் இன்னொருடைய தலை இன்னொரு தலைப்பகுதியில் உபய வண்ணமாகி, ஒன்று உருவம் இன்னொன்று அருவம். உபய வண்ணம் என்றால் இரண்டும் கலந்தது. அப்போ அரு உருவம், அப்போது உருவமாக அருவமாக அரு உருவமாக, இதுதான் மூன்று வண்ணமாக மூன்று, இதுதான் மூன்று முப்பொருளுடைய தன்மை. இதுதான் ஒன்று உருவமாக தெரிகிறது, ஒன்று அருவமாக தெரிகிறது, இன்னொன்று அரு உருவமாக தெரிகிறது. ஞானிகள் இப்படித்தான் முப்பொருளை பார்க்கிறார்கள். ஓதிய வேறொரு தலையில் உபய வண்ணமாகி, இரண்டு விதமாகவும் உருவமாகவும் அருவமாகவும் ஆகி உரைத்திடும் ஐங்கரு வகைக்கோர் முப்பொருளும் உதவி. இப்படி இந்த ஐங்கரு என்கின்ற பஞ்சபூதங்களுக்கும் இந்த முப்பொருளும் உதவியாக இருக்கிறது. இந்த ஐம்பெரும் பூதங்களும் உருவமாக அருவமாக
அரு உருவமாக காட்சியளிக்கிறது. அது இன்னொரு விதத்திலே பார்த்தால், ஒவ்வொரு பஞ்சபூதத்தினுடைய ஒவ்வொரு பூதத்திலும் மண் என்றால் அங்கே இறைவன் அருவமாகவும் உருவமாகவும் அரு உருவமாகவும் பதி பசு பாசம் இருக்கிறது. நீரிலே பதி பசு பாசம் இருக்கிறது, நெருப்பிலே பதி பசு பாசம் இருக்கிறது, காற்றிலே பதி பசு பாசம் இருக்கிறது, ஆகாயத்திலே பதி பசு பாசம் இருக்கிறது. இது எல்லாமே ஒவ்வொன்றும் உருவ அருவ அரு உருவ வடிவிலே இருக்கிறது. இதனால்தான் இந்த பதி பசு பாசம் இருப்பதனால்தான் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய உடல் எப்படி பதி பசு பாசத்தோடு இந்த உடல் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்றுதான் ஒவ்வொரு பொருளிலும் பதி பசு பாசம் அமைந்து இருக்கிறது. அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த உரைத்திடும் ஐங்கரு வகைக்கோர் முப்பொருளும் உதவி ஆதி நடு அந்தமில்லா ஆனந்த உருவாய். இதற்கு ஆதி என்ற ஆரம்பமோ நடு என்ற நடுப்பகுதியோ அந்தம் என்ற முடிவு பகுதியோ இல்லாமல் ஆனந்த உருவாய், இது எல்லாம் கலந்த ஆனந்த உருவாய், பதி பசு பாசம் கலந்த ஆனந்த உருவாய். நம்முடைய உடலை போன்றே எப்படி அண்டத்தில் உள்ளதெல்லாம் இந்த பிண்டத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறார்களோ அதே போன்றுதான் நம்முடைய உடலை வைத்தே இங்கே இருக்கின்ற இயற்கையின் அத்தனை தன்மையிலும் நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். இங்கே இருப்பதுதான் அங்கே. நெருப்பிலும் அப்படித்தான், நீரிலும் அப்படித்தான், காற்றிலும் அப்படித்தான், விண்ணிலும் அப்படித்தான், இந்த பூமியிலும் அப்படித்தான். இப்படி ஆதி நடு அந்தமில்லா ஆனந்த உருவாய் அம்பலத்தே ஆடுகின்ற அடி இணையின் பெருமை. இப்படி ஒவ்வொன்றிலும் இந்த முப்பொருளின் தன்மையை விளக்கி அருவமாக உருவமாக அரு உருவமாக விளக்கி இப்படி ஆதி நடு அந்தமில்லா ஆனந்த உருவமாய் இறைவன் அம்பலத்தே ஆடுகின்றான். திருச்சிற்றம்பலத்திலே அந்த ஆடுகின்ற சேவடி திருச்சிற்றம்பலத்திலே சிவபெருமானாருடைய சேவடி, அவருடைய திருவடி. இப்படி அந்த இப்படிப்பட்ட அற்புதங்களையெல்லாம் உருவாக்கி ஆற்றல்களையெல்லாம் செயல்படுத்தி ஆடுகின்ற அடி இணையின் பெருமை. அப்படி ஆடுகின்ற ஐம்பெரும் கூத்தினை செய்து கொண்டிருக்கின்ற பஞ்சகிருத்தியம் என்ற கூத்தினை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நடராஜ பெருமானாருடைய திருவடி பெருமையை வேதியனும் திருமாலும் உருத்திரரும் அறியார். வேதியன் என்பது பிரம்மாவை, வேதத்திற்கு அதிபதியாக இருக்கிற பிரம்மாவை குறிக்கும். திருமாலும் வேதியனும் திருமாலும் விஷ்ணுவும் உருத்திரரும் ருத்திரரும் அறியார். இப்படி ஐந்து தெய்வங்களிலே மூன்று முக்கியமான தெய்வமாக முப்பெரும் தெய்வமாக இருக்கின்ற இந்த பிரம்மா விஷ்ணு ருத்திரன் போன்றவர்கள் கூட அறியார். எதை அறியார்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய பஞ்சகிருத்தியத்திற்கு மூலமாக இருக்கின்ற பஞ்சபூதங்களை உருவாக்கிய விந்து நாதம் ஆகியவற்றை உருவாக்கி அதற்குள்ளும் முப்பொருளின் உண்மையை சேர்த்து வைத்த இப்படிப்பட்ட அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய திருவடி பெருமையை பிரம்மாவும் விஷ்ணுவும் உருத்திரரும் அறியார். இப்படிப்பட்ட மூன்று மும்மூர்த்திகள் என்று சொல்லி நம்மால் புகழப்படுகின்ற அப்படிப்பட்ட பெரிய தெய்வங்கள் கூட அதனை அறிய மாட்டார்கள் என்றால் விளைவறியேன் அறிவேனோ? எதை பற்றியும் எந்த விளைவை பற்றியும் கவலைப்படமால். வித்தும் எனக்கு தெரியாது, விளைவும் எனக்கு தெரியாது, என்னை பொறுத்தவரை நான் சாதாரணமானவள், எனவே எனக்கு இப்படி மும்மூர்த்திகளாலேயே அறிய முடியாத அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய திருவடி பெருமையை ஏதும் தெரியாது என என்னால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நீயே சொல் தோழி என்று மனதிடம் தலைவி சொல்வதாக அமைந்த பொருள். இது எல்லாம்தான் திருவடி பெருமையாக இருக்கிறது. இந்த திருவடி பெருமையை ஓரிரு வரிகளிலே சொல்ல முடியாது, ஓரிரு நாட்களிலே தெரிந்து கொள்ள முடியாது. நம் வாழ்நாள் முழுதும் தெரிந்து கொண்டாலும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாத நிலையில்தான் இந்த திருவடி பெருமை. திருவடியின் பெருமையே இப்படி என்றால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய முழு திறத்தையும் நம்மால் எப்படி கண்டு கொள்ள முடியும் என்று வினவுவதுதான் இந்த பாடலின் விளக்கம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.